Today we are going to see fifth science, unit 2, matter and materials. First we will see introduction. Our needs have increased in the modern days and we use number of things in our daily life. We get some of them from the nature and some other things are manufactured artificially. நம்மளுடைய மாடர்ன் டேஸில் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் மற்றும் நம்மளுடைய தேவைகள் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சம் திங்ஸை நாம் நேச்சர்லேருந்து எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணிக்கிறோம். தி திங்ஸ் யூ யூஸ் லைக் பென், பென்சில், இங்க், இரேசர், நோட்புக், பால் அண்ட் தி ஃபுட் யூ ஈட் ஆல் ஹாவ் டிஃப்ரெண்ட் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு பொருளுக்கும் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். தே ஆர் அப்டனைடு பை டிரான்ஸ்ஃபார்மிங் தி நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ்டு இன் அவர் லைஃப் அண்ட் ஹவ் தே ஆர் அப்டனைடு. நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கிற திங்ஸை எப்படி மேடாச்சு அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். States of matter. Matter is anything that has mass and occupies space. Matter can exist in three physical states: solid, liquid, and gas. It is made up of molecules, and the molecules are made up of atoms. எந்த ஒரு திங்ஸ்னாலும் அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அதாவது weight இருக்கும். அதோடு இல்லாமல் அது ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். மேட்டர் வந்து த்ரீ ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸாக இருக்குது: சாலிட், லிக்விட், கேஸ். இது எல்லாமே மாலிகல்ஸால் ஆனது. மாலிகல்ஸ் வந்து ஆட்டம்ஸால் மேடாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சாலிட் பார்க்கலாம். இன் சாலிட் மூலக்குலர்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி அரேஞ்சு. சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசபிள். தே ஹாவ் டிஃபைன்ட் ஷேப், சைஸ் அண்ட் வால்யூம். சாலிட் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் வால்யூம் இருக்கும். தென் லிக்விட்ஸ். லிக்யூட் மாலிகுல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்ட். ஹென்ஸ் லிக்யூட்ஸ் ஆர் negligible compressible. They have defined volume but no defined shape and size. Liquid molecules வந்து கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண முடியும், ஆனால் இதுக்கு வால்யூம் இருக்கும் பட் ஷேப்பும் சைஸும் இல்லை. நெக்ஸ்ட் கேஸ். In gases, molecules are very loosely packed. Hence, gases are highly compressible. Gases, molecules வந்து ரொம்பவே லூஸாக பேக் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரெஸ் பண்ணலாம். Materials. A materials is a mixture of substance that constitute an objects. They can be pure or impure, natural or man-made. மெட்டீரியல்ஸ் வந்து மேனால் மேடாச்சு. இது வந்து ப்யூராகவும் இருக்கலாம், இம்ப்யூராகவும் இருக்கலாம். மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் தி திங்ஸ் நீடட் ஃபார் அவர் டெய்லி லைஃப். வி நீட் ஃபுட், ட்ரெஸ் அண்ட் மெனி அதர் குட்ஸ் ஃபார் அவர் டெய்லி லிவிங். நேச்சுரல் அண்ட் மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ப்ரொடியூஸ் திஸ் திங்ஸ். நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் நேச்சுரல் ஃபைபர்ஸ், நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் இஸ் எ திங் த்ரெட் ஆஃப் நேச்சுரல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு மேக் கிளாத்ஸ் அண்ட் கிளாத்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸ் ஆர் வேவிங் மெஷின்ஸ். ஃபைபர் அப்படின்னா என்னென்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக செய்யப்படுற ஒரு ஒரு தின் த்ரெட். இது வந்து எதோட ஹெல்ப்பால் இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னா வேவிங் மிஷின். தி ஃபைபர்ஸ் வி கெட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட்
animals are called natural fibers. அதாவது animals இல்லைனா plants மூலமாக கிடைக்கிற fibers வந்து நம்ம என்ன சொல்கிறோம் natural fiber. காட்டன் ஜூட் கயர் ஃப்ளக்ஸ் ஹெம்ப் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். ஊல் அண்ட் சில்க் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் அனிமல் ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ் பை கெமிக்கல் சிந்தசிஸ் ஆர் கால்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். அப்படின்னா ஹியூமன் மேட் பண்ணுற ஃபைபர்ஸ் வந்து எப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் அப்படி சொல்கிறோம். ரேயான் நைலான் அக்ரிலிக் அண்ட் டெக்ரான் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டனைடு ஃப்ரம் பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ப்ராசஸ். அதாவது பெட்ரோலியத்திலிருந்து காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் மூலயமா இந்த ஃபைபர் மேட் ஆகுது. நெக்ஸ்ட் நேச்சுரல் ஃபைபர் காட்டன். ஏ காட்டன் பிளான்ட்ஸ் இஸ் ஏ பிஸி பிளான்ட் ஆஃப் 5 to 6 feet ஹை. காட்டன் க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில் அண்ட் ஆலிவ் சாயில். இந்த காட்டன் பிளான்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா 5 to 6 feet ஹைட்டில் இருக்கும். காட்டன் க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில். இது வந்து பிளாக் சாயிலையும் ஆலிவ் சாயிலையும் நல்லா க்ரோ ஆகும். தி காட்டன் பிளான்ட் பியர்ஸ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் க்ரீன் பூட்ஸ் கால்டு காட்டன் பால்ஸ். இந்த காட்டன் பிளான்ட்ல வந்து நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் கிரீன் பட்ஸ் வந்து இருக்கும். தீஸ் பால்ஸ் கண்டெயின் சீட்ஸ் கவர்ட் வித் ஒயிட் ஃபைபர். அந்த காட்டன் சீட்ஸை வந்து ஒயிட் ஃபைபர்ஸ் வந்து கவர் பண்ணி இருக்கும். வென் தி காட்டன் பால்ஸ் மெச்சூர் தே பிரஸ்ட் எக்ஸ்போசிங் தி ஒயிட் ஃபைபர் ஆஃப் காட்டன். அந்த காட்டன் பால்ஸ் வந்து மெச்சூர் ஆகி அது பிரஸ்ட் ஆகும்போது அது என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னா ஒயிட் ஃபைபர் ஆஃப் காட்டனை எக்ஸ்போஸ் பண்ணும். காட்டன் இஸ் யூஸ்வலி ஹேண்ட் பிக்குடு ஃப்ரம் தி பிளான்ட். காட்டன் வந்து எப்படி தான் நம்ம எடுக்குவோமா, இது வந்து ஹேண்ட் பிக்குடு. யர்ன் டு ஃபேப்ரிக்ஸ். வேவிங் அண்ட் நிட்டிங் ஆர் தி டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபேப்ரிக் ஃப்ரம் தி யர்ன். யர்ன்லேருந்து ஃபேப்ரிக்கை மேக் பண்ணுறதுக்கு டூ ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வேவிங் அண்ட் நிட்டிங். தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டூ செட்ஸ் ஆஃப் யர்ன் டுகெதர் டு மேக் ஃபேப்ரிக் இஸ் கால்டு வேவிங். யர்ன் டூ செட்ஸ் ஆஃப் யர்னை சேர்க்கும் போது தான் நமக்கு ஃபேப்ரிக் கிடைக்குது. இட் இஸ் டன் பை வேவர்ஸ் ஆன் எ மெஷின் கால்டு லூம்ப். வேவர்ஸ் வந்து மெஷின் மூலமாக மேக் பண்ணுற ப்ராசஸ் நேம் தான் லூம்ப். தி லூம்ப் ஆர் எய்தர் ஹேண்ட் ஆப்ரேட்டர் ஆர் பவர் ஆப்ரேட்டர். லூம்பை வந்து நம்ம ஹேண்டாலையும் ஆப்ரேட் பண்ணலாம் பவராலையும் ஆப்ரேட் பண்ணலாம். டூரிங் நிட்டிங் எ சிங்கிள் யர்ன் இஸ் யூஸ்டு டு மேக் எ பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக். சிங்கிள் யர்ன் மூலமாக யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் நேம் தான் நிட்டிங். இட் இஸ் டன் பை ஹேண்ட் அண்ட் ஆல்சோ ஆன் மெஷின். இது வந்து ஹேண்ட் மூலமாகவும் செய்யலாம் மெஷின் மூலமாகவும் செய்யலாம். யூசஸ் ஆஃப் காட்டன். இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். இட் இஸ் யூஸ்டு ஆஸ் ஃபில்லர்ஸ் இன் பில்லோஸ் அண்ட் மேட்ரஸஸ். இட் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோத்திஸ் சாரீஸ் பெட்ஷீட்ஸ் டேபிள் கிளாத் அண்ட் ஸோ ஆன். ஜூட். Jute fiber is obtained from the stem of the jute plant. Jute fiber வந்து jute plantோட ஸ்டெம்ப்லேருந்து நமக்கு கிடைக்குது. Jute plant has long, soft and shiny fibers. Jute plant வந்து எப்படி இருக்கும், லாங்காக ரொம்ப soft and ஷைனியாக இருக்கும். It is also referred to as the golden fiber.
ட்யூ டு இட்ஸ் கலர் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இதோட கலர் அண்ட் காஸ்ட்டை வச்சு இதை கோல்டன் ஃபைபர் அப்படி சொல்கிறாங்க. ஜூட் ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி ப்ராசஸ் ஆஃப் ரெட்டிங் ஜூட் பை ஹேண்ட் அண்ட் தென் தி தென் தே ஆர் ட்ரைடு. ஜூட் ஃபைபரை செப்பரேட் பண்ணுறது எப்படின்னா ஹேண்டால் செப்பரேட் பண்ணி அப்புறம் அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். தீஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு யர்ன் இன் தி சேம் மேனர் ஆஸ் இன் தி கேஸ் ஆஃப் காட்டன். நம்ம காட்டனை எப்படி கன்வெர்ட் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் தான் ஜூட்டுக்கும். யூசஸ் ஆஃப் ஜூட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ், கார்பெட்ஸ், கர்டைன்ஸ் அண்டு ரோப்ஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிளாத்ஸ் ஃபார் ராப்பிங் பேக்ஸ் ஆஃப் ரா காட்டன் அண்ட் டு மேக் சாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரைன்ஸ். It is used for making wall hangings for decoration. Coir fiber is obtained from the outer covering of coconut. Coir fiber வந்து coconutோட outer சைடில் கவராக இருக்கும். இது இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், டோர் மேட்ஸ், ப்ரஷஸ் அண்ட் மேட்ரஸஸ். Next, synthetic fibers are man-made fibers. These fibers are made by human beings with the help of chemical process. Hence, they are called synthetic fibers or man-made fibers. These fibers are obtained from coal, petroleum and natural gas. சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸால் தான் மேட் பண்ணப்படுது. அது யார் கெமிக்கல் வச்சு ஹியூமன் பீயிங்ஸ் தான் செய்கிறாங்க. ஸோ இதை சிந்தட்டிக் ஃபேப்ரிக் இல்லைன்னா மேன்மேட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டனைடு ஃப்ரம் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். சிந்தட்டிக் ஃபைபர் சோர்சஸ் ரேயான் வந்து வுட் பல்ப், நைலான், சில்க் அண்ட் ஊல், பாலிஸ்டர், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அக்ரிலிக், ஊல் ப்ராடக்ட்ஸ். யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ரேயான் இஸ் யூஸ்டு டு மேக் ரோப், கிளாத், கேப், டயர், கார்ட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். நைலான் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், பேரஷூட்ஸ், ஃபேப்ரிக்ஸ் அண்ட் பிரிஸ்லஸ் ஃபார் ப்ரஷஸ். பாலிஸ்டர் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபேப்ரிக் ஃபார் சூட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், ஹார்சஸ், கன்வேயர் பெல்ட்ஸ், ஃபிலிம்ஸ், பெட் பாட்டில்ஸ் அண்ட் ஒயர்ஸ். அக்ரிலிக் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ் அண்ட் blackets.